ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நூடுல்ஸ் கிச்சன். நீங்கள் என்ன சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து அமுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா கிரேப் ஐஸ். இது வந்து மெட்ராஸ் சமையலில் வந்து ஸ்டெஃபி சிஸ்டர் பண்ணது தான். ஸோ அவங்க பண்ணது வந்து ஃப்ரூட் ஐஸ், நிறைய ஃப்ளேவரில் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எனக்கு பிடிச்சது கிரேப் ஐஸ் தான். ஸோ அந்த கிரேப் ஐஸ் தான் நான் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னி இப்போ காமிக்க போகிறேன். மெட்ராஸ் சமையலில் வந்து அவங்க வந்து கிரேப்ஸை வந்து சுகர் சிரப் மாதிரி காய்ச்சிட்டு அதை வந்து ஜூஸோடு மிக்ஸ் பண்ணாங்க. நான் வந்து கிரேப்ஸை வந்து அப்படியே அடிச்சுட்டு அதை வந்து சுகர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஸ்டெஃபி சிஸ்டர். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து மிக்சியில் வந்து கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து சின்ன சின்ன இந்த ஸ்டெம்மெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிரேப்ஸோட ஸ்டெம்மு, அதெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக கழுவிட்டு உப்பு போட்டு கழுவிடுங்க கிரேப்ஸில். ஏன்னா வந்து நிறையா கெமிக்கல் யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் நேரம் உப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. இந்த மாதிரி ஸ்டெம்மெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து ஜீனி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் நீங்கள் சாப்பிட்ற கிரேப்ஸ் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுகரை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுகரை ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸில் வந்து சின்ன சின்ன பீசஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பீசஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா வந்து ஜூஸை எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வெறும் ப்ளைன் ஜூஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். நான் வந்து ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து வச்சு அதில் வந்து கிரேப் ஜூஸை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாட்டி நீங்கள் வந்து நம்மளோட டம்ளர், சில்வர் டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட ஊற்றலாம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வந்து ஐக்கியாவில் கிடைக்குதுங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மெல்ட் ஆகிறப்ப உங்களுக்கு கப் மாதிரி இந்த சைடு ஸ்ட்ரா மாதிரி உறிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 8 hours கிட்ட ஓவர் நைட் வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வைங்க, டீஃப்ராஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மோல்டுலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஸோ மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேக் கேர், பாய்.